சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பீங்க, சினிமாவில பாத்திருப்பீங்க, என் டிவில கூட பாத்திருப்பீங்க, ஜாலியா குதிரை கூட ஒரு ஆட்டத்தை போட்டு பாத்திருக்கீங்களா, இதோ பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரு நம்ம தலை தோனி அவர்கள் வந்து ஒரு குதிரையை கூட ஜாலியா விளையாடக்கூடிய ஒரு வீடியோவை இணையத்துல செம்ம வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே போய் பண்றேங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் நாங்க படக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா, நம்ம தலை தோனி அவர்கள் வந்து அவரோட வீட்டுல நிறைய அனிமல்ஸ் எல்லாம், பெட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வளர்க்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நாலு வகையான வெளிநாட்டு நாய்களும், அது மட்டும் இல்லாம ஒரு கிளியும் வந்து வளர்க்கிறாரு, அதோட சேர்த்து ஒரு குதிரையும் வளர்க்கிறாரு. இப்படி நிறைய பெட் அனிமல்ஸ் அவர் வீட்டுல இருக்கு. எப்பவுமே அந்த பெட் அனிமல்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறத வந்து ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ ஒண்ணு இணையத்துல செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரு குதிரைக்கு அவர் வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதை வந்து நிறைய பேர் இணையத்துல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அவங்க கூட வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. காரணம், அவர் என்ன பாசமா அந்த அனிமல்ஸ் கிட்ட இருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை இப்ப நீங்க பாத்துட்டு வந்திருக்க. இதை பார்க்கும்பொழுதே தெரியுது, நிறைய பேர் வந்து மனுஷங்க எல்லாருமே வந்து அனிமல்ஸ் மேலே ரொம்ப பாசம் காட்டுறாங்க அப்படின்றது நம்ம தலை தோனி அவர்கள் வந்து ஒரு படி அதிகமாக போய் இன்னுமே அதிகமாக பாசம் காட்டுறாரு. இப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் கேட்கலாம், அந்த அனிமல்ஸ் திரும்ப வந்து மனுஷங்கிட்ட நல்லா பாசம் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய பேர் இணையத்தில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ சொல்கிற கேளுங்க, என்ன இந்த வீடியோ எப்போ எங்கே எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. வசூல் ராஜா படத்தில் நம்ம கமலஹாசன் சொல்லுவார்ல, எந்த வருத்தமாக இருந்தாலும் சரி கட்டிப்பிடி வாத்தியம் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி ரொம்ப வந்து தெருவோரத்துல ரொம்ப பரிதாபமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க நேரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நாய் போயிட்டு அவர்கிட்ட கட்டிப்பிடி வைத்தியம் வந்து கொடுக்குதே, அந்த வீடியோ இணையத்துல செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்குங்க. அந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு வந்துருங்க. இதை பார்க்கும்பொழுது அவர் அந்த நேரத்தில் இருந்த ஃபீல் வந்து ஒன்னே ஒன்றுதான், நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்மளை பார்த்துக்க யார் இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த நாய் போய் டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு இந்தா கட்டிப்பிடி வைத்திய வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது அந்த அன்பு வந்து ரொம்பவே கிளியரா வெளியே தெரியுதுங்க. இதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்காகவே நிறைய பேர் வந்து இணையத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், அவர் எந்த நேரத்தில் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்தந்த நாய்க்குட்டி வந்து கரெக்டாக கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அதாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நியூஸ் சென்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.